இப்போ வெற்றிடத்தை காற்று நிரப்புறது மாதிரி இந்த வெற்றிடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக வாக்குகள் பாமக பக்கம் போகுமா, அல்லது திமுக பக்கம் போகுமா, அல்லது நாம் தமிழருக்கு வாக்குகள் போகுமா? அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையும் திமுகவும் மறைமுகமாக கை கொடுத்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்காங்க. பெருமளவுல பணத்தை வாங்கி கொண்ட அண்ணாமலை அதிமுக வலுவான கூட்டணியாக வந்துவிடக்கூடாதுன்னு அந்த கூட்டணி உடைக்கும் வேலையை செய்து பிரிஞ்சதுக்கு காரணமே இதுதான். திமுக கூட ரகசிய ஒப்பந்தம், சாதாரண அதே ஊழியர்கள் அதே கலெக்டர் ஆபீஸ்ல நிர்வாகத்துல இருக்க உள்ளாட்சி நிர்வாகத்துல பணியில இருப்பாங்க, அந்த நேரத்துல இருப்பாங்க. நீங்க வந்து அமைச்சருக்கு எதிராக நான் தேர்தல் அதிகாரியோட நெஞ்சு நிமித்திட்டு நடவடிக்கை எடுத்தோம்னா முடிஞ்ச 10 நாளுக்கு பிறகு நீங்க எந்த தண்ணில்லாத காட்டுக்கு போறதுன்னு யாருக்கு தெரியும்? என்ன காரணத்தை வச்சுட்டு உன்னை பழி வாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீ அலுவலகத்துல கஞ்சா வச்சிருந்தனும் அங்கே கஞ்சா ரிமூவ் சர்வீஸ்ல இருந்து தூக்குறதுக்கு என்ன அப்படின்னா சரி கேட்டு வந்து எப்படி எல்லாம் வரும்? எப்படியாவது இந்த தேர்தல வெற்றி பெற்றணும்னு திமுக முன்னணியில முனப்பா நிக்குது, வெற்றி பெற்றுருவாங்க வச்சிருவோம் ஆளும் தரப்பா. அப்போ எதிர்த்தரப்பா இந்த இடத்துல அப்ப நாம் தமிழர் வந்து உட்காந்துருமோ எதிர்கட்சியா? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க எதிர்கட்சின்றது இன்னைக்கு தேதி இல்லை. தமிழ்நாட்டு முழுக்க இன்னைக்கு எதிர்கட்சியா செயல்படுறது வந்து உண்மையை சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி தான். பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வளரியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆவச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். இன்று நம்முடைய வளரியின் நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய ராவணா வலைக்காட்சியின் நிறுவனர் அண்ணன் அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு காரணத்தை காட்டி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுகவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார், டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்படி இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து அத்துமீறல் இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து மக்கள் யார்கிட்ட போய் தீர்வு கேட்பாங்க? எதிர்கட்சிகிட்ட தான். எதிர்கட்சியை புறக்கணிச்சா அரசியல் தளத்துல இயங்குவதற்கு லாயக்கற்ற கட்சியா மாறிடுச்சா அதிமுக? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அந்தந்த சந்தர்ப்பம் வந்து இருக்குது. ஒரு அவங்களுக்கு என்னன்னா இப்ப வந்து எப்படி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். இதுல போய் போட்டி போட்டு வந்து நேரத்தில் 2016 பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை. 4 விழுக்காடு தான் வந்து வேறுபாடே. அதிமுகவுக்கும் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பலமான ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குது. திமுக விட்டு அதிமுக தோற்றது 9000 வாக்குகள் வித்தியாசத்தில். போன தேர்தலில் புகழேந்தி வெற்றி பெற்றார். அதற்கு முன்னாடி அதிமுக வெற்றி பெற்றது 59000 வாக்குகள் வித்தியாசத்திலாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, திமுகவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஒரு வலுவான ஒரு வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியை அதிமுக புறக்கணிப்பதன் மூலமாக யாருக்கு வழி விட்டு கொடுக்குது? அது ஒண்ணு இல்ல, போது தெரிஞ்ச விஷயம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக கை கொடுக்குறது. அதுதான் அது. இந்த மாதிரி அறிவிப்பு வந்த போது நான் ராவணாவை அதை பத்தி பேசியிருந்தேன். பொதுவா அது வந்து அரசியல் ஒரு டாக்டிக்ஸ், ஒரு மாதிரியான யுக்தி அரசியல் அப்படின்னா. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் முக்கியம். அதில் தான் கவனம் அவங்களுக்கு அதிகம். தொடக்கத்திலேருந்தே இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சரியான முறையில் ஒரு நகர்வு வேணும் அப்படின்றப்போ சில பேரை வந்து அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி அதை அடுத்து தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருப்பாரா என்பது வேறு விஷயம். அந்த ரெண்டு பேருக்கு தான் அவங்க முரண்பாடுகள் இருக்கிறது. இன்னும் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சில பேர் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிற தகவல்கள் என்னன்னா, வெளிப்படையாக பேசுனது என்னன்னா, அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையும் திமுகவும் மறைமுகமாக கை கொடுத்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்காங்க. பெருமளவில் பணத்தை வாங்கி கொண்ட அண்ணாமலை அதிமுக வலுவான கூட்டணியாக வந்துவிடக்கூடாதுன்னு அந்த கூட்டணியை உடைக்கும் வேலையை செய்து பிரிஞ்சதுக்கு காரணமே இதுதான். திமுக கூட ரகசிய ஒப்பந்தம். என்ன இப்படி சொல்றீங்க? அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு டீலிங்ல போகுது, பாரதிய ஜனதா திமுகவோட ஒரு டீலிங். அதான் பாக்கணும். இதை வந்து நீ கொஞ்சம் நிதானிச்சு கவனிங்க. டெல்லிக்கு இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்லி அனுப்புற தகவலே இதுதான். பாரதிய ஜனதா கட்சியும்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னா சேர்ந்துச்சு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பா மாறி அது வந்து இருந்துடக்கூடாது. இந்த நேரத்துல வந்துட்டு இப்படி ஒரு அரசியல் நகர்வு எடுக்கணும், திறந்து விட்டுருணும். அப்ப தேவையே இல்லாம அதிமுக சீந்தி சீந்தி அண்ணாமலை அறிக்கை கொடுத்துருந்ததுலாம் பார்த்துருக்கு உச்சகட்டத்துல. கடைசியாக ஒரு பிரபலமான ஆங்கில ஏட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்தபோது பேட்டிலாம் முடிஞ்ச உடனே கடைசியாக ஒரு இணைப்பு கேள்வியாக இதை வச்சுக்கோங்க அப்படின்றப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு குற்றவாளி இந்த மாதிரி அந்த கேள்வி பதில இவரை இணைச்சதா ஒரு தகவல் வெளியில பேசுறாங்க. அப்ப இந்த விஷயம்லாம் வெளியில வந்த பிற்பாடு ரெண்டு பேருக்கும் அதிமுக கொதிச்சு போய் எதிர்ப்பு சண்டையாயிடுச்சு வந்துருச்சு. அப்ப திட்டமிட்டு திமுகவுக்காக இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் அண்ணாமலை என்பது பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தரப்பு குற்றச்சாட்டு விசாரணையில இருக்கு சும்மா இல்ல. இப்ப இந்த நிலையில வந்துட்டு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் இங்க பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பொதுவானது. இன்னைக்கு இவர் இருப்பாரு நல்லா கவனிச்சுங்க அண்ணாமலை, நாளைக்கு போகலாம் இல்லாம இருக்கலாம் அந்த தலைவர் பதவி இல்லை. அப்ப நமக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி வேணும். அந்த சுமூகமான நிலைப்பாட்டுக்கு நாங்க வந்து பச்சை கொடி காட்டுறோம்ன்ற பேர்ல இங்க வந்து நாங்க விட்டு கொடுக்குறோம். இப்போதைக்கு நீங்க இருந்துக்கீங்க, எங்க வாக்குகள் எல்லாமே இங்கதான் வரும் உங்களுக்கு. அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு அந்த வெள்ளை கொடி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனைகள் தலைமையோடு தான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால டெல்லி பாரதிய ஜனதா கட்சியில ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றப்ப அதுக்கு ஒரு சிக்னல் காட்டுற விதமாகவும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் சொல்ற மாதிரின்றதுக்காக தான் இந்த ஒரு நகர்வு. இப்படி வந்துட்டோம்னா இப்போ வந்து போட்டி வந்து மும்முறை போட்டி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணு திமுக கூட்டணி, அடுத்தது வந்து இது ஒண்ணு பாரதிய ஜனதா தலைமையிலான பாமக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். பாமக பாஜக கூட்டணி அப்படிதான் நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. திமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த நேரத்துல ரெண்டு விஷயமும் நீங்க பாக்கணும். அண்ணாமலை 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 நான் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு தனி செல்வாக்கு. அந்த மேற்கு மாவட்டத்துல பெரிய சாம்ராஜ்யம் வரன்றதால தனிச்சு விட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. நம்ம களத்துல இல்ல வலைக்கு இருக்கிற விட்டு பார்ப்போம். இப்பயாவது ஒரு ஜெயிச்சு ஒரு பெரிய அளவில் வந்துட்டாருனாக்கா அண்ணாமலை நினைக்கிறாரு, இல்லைன்னா அண்ணாமலை ஒண்ணு இல்லை. அதையும் சொன்ன மாதிரி ஆயிடுது இல்ல, எடப்பாடிக்கு ஒரே கல்லு ரெண்டு மாதம் டெல்லிக்கு பச்சை கொடி காட்டின மாதிரி ஆயிடுச்சு. இங்க அண்ணாமலையினுடைய திறமை என்னன்றதுக்கு காட்டுறதுன்னு கிரவுண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது ஒரு பக்கம் அரசியல். அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது அதிமுக, எப்படி இருந்தாலும் இவங்க தான் வரப்போறாங்க அராஜகமா ஈரோட. அதான் பார்த்தோம் நம்ம வழக்கமா தமிழ்நாட்டில் நடந்த அரசியல ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலான்றது ஒரு ஃபார்முலா ஒரு பேசினாங்க, எல்லா இடத்துலயும் போய் மொழி எழுதுறது மண்டபத்துல அங்கங்கே விழா நிகழ்ச்சி காது குத்துறது கையாடுறது எல்லாம் வச்சிருந்தாங்க. பட்டி மாடல் அங்க போயிட்டு அதெல்லாம் மொழி அடைக்கிறது மொழி விருந்து வச்சு விருந்து வச்சுட்டு மொழி காசு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க பணம் பதவி. இங்க வந்து இல்லை, நேரம் கொண்டு போய் பட்டியில அடைச்சிட்டாங்க. அவங்க வாக்கு கேட்க போறப்ப யாருமே இல்லை. சில ஒரு டீம் வெளியே வெளியே வெளியூர் டூர்லாம் நிட்டுட்டாங்க, டெய்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு காசுன்ற மாதிரி இப்படிலாம் நடந்தது. இப்போ அந்த மாதிரியான நிலையில எதுக்கு போய் போட்டிட்டு இருக்கிறது இப்படி ஒரு காரணமாக அதுக்குள்ளே இருக்கலாம். இது வந்து இது அரசியலில் இது ஒரு நகர்வு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி இடைத்தேர்தல்னாக்கா அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் அது மரியாதை. இதனால தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 13-14 ஆண்டுகளாக எந்த இடைத்தேர்தலையும் போட்டிட்டு இருந்தது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா இடைத்தேர்தல் அப்படின்றத விட நேராக ஆளுங்கட்சி ஒரு ஆளும் நீங்களே நியமிச்சிங்க, எதுக்கு உள்ள செலவு உள்ள பிரச்சனை உங்களெல்லாம் அது வேஸ்ட். அது இடைத்தேர்தல் எல்லாமே திமுக ஆளுங்கட்சி தான், அது அதிமுகவும் திமுகவும் அவங்க தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அது நியதி, இல்லைனாக்கா அந்த கட்சி தோத்துரும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அதனால விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு பணத்தை 4 மடங்கு கொட்டுவாங்க தொகுதி. வழக்கமாக சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை செலவு பண்ணுறோம் அதோட 4-5 மடங்கு 10 மடங்குலாம் கூட உள்ள கொட்டுவாங்க. பதவியே நடந்தது ஈரோட்டில் வெற்றிக்கு பாரதிய ஜனதா பாமக வந்து மறைமுகமா உதவி செய்யுதா? திமுக வெற்றிக்கு பாமக பாரதிய ஜனதா வந்து வெற்றிக்கு உதவி செய்யல. அவங்க வந்து தன்னை தக்க வச்சுக்கிறது அவங்க. ஏன்னா சீமான் தெளிவா சொல்லிட்டாரு, ஐயா ராமதாஸ் கூட எங்களுக்கு போட்டி கிடையாது, அவர்கள் எங்களுடைய எதிரி கிடையாது, எங்களுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு தன்னுடைய எதிரி யாருன்றதா பப்ளிக்கா. இல்ல இப்ப நான் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் இந்த இதுல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேரடியாக மோதாதீங்க. இந்த எலெக்ஷன்ல கூட நிறைய பின்னடைவு என்னன்னா, தம்பிகளுக்கு பிரச்சாரம் பண்றப்ப பாமகவையும் நீங்க திட்டக்கூடாது, விசிகாவும் திட்டக்கூடாது, இன்னொரு கட்சியும் நீங்க கடுமையா திட்டக்கூடாது, என்னதான் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க நம்ம மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு நெருக்கடி இருந்தது. அதனால அவர் எப்பயுமே இந்த பாமக வந்து போட்டியாகவோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் போட்டியாகவோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சியாகவோ பாமக எதிர்கட்சியாகவோ நினைச்சல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இவங்களை நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது.
இந்த தரப்பை எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும் இல்லை அவங்களெல்லாம் திட்டக்கூடாது ஐயா அப்படின்னு தான் சொல்லுவார். அது நம்ம இந்த இனத்துக்குன்னு வந்து அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். ஆனால் அவங்க அந்த விதத்தில் சொன்னதுன்னா, பாமக வந்து இப்போதைக்கு நம்ம எதிர்க்க வேண்டிய கட்சி இது கிடையாது. இங்கே எதிர்க்க வேண்டியது இப்போ ரெண்டு பேரில் யாருன்னு பார்த்தா இவங்க தான் எதிர்க்கும், அது ஆளுங்கட்சி திமுக தான் எதிர்க்கணும், இது ஆபத்தானதுன்னு தான் எதிர்க்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து விட்டு கொடுத்தணுன்ற எண்ணெல்லாம் இல்லை, புரியுது நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்றத விட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தான் அங்கே நிற்கிறாரு, அது கூட்டணியில் இருக்கக்கூடிய நபராக தான் நிற்பாங்க. சின்ன வந்து மாமன்ன சின்னன்னு வச்சுப்பாங்க. ஏன் அதை இந்த முறை அவங்க தேர்தலில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றாக்க, இது முழுக்க முழுக்க அவங்க நிறைந்த பகுதி. ஒரு முறை நம்ம நிற்க வச்சு தங்களுடைய செல்வாக்கு இதில் தக்க வச்சுக்கிட்டாதான் 26 அவங்களும் பார்க்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 40,000 வாக்குகள் தான், 1.5 லட்சம் 1 இயர் வாக்குகள் இருந்தாலும் இந்த சமூக ரீதியான வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பாமக நிற்பதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலுமே அவர்கள் வாங்கிய வாக்குகளே 41,000 தானே இருக்குது. இல்ல பொதுவாகவே நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டோம், 1 இயர்னாக்க முழுக்க ராமதாஸுக்கு போட்டுருவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் தாத்தோட்ட மக்கள் முழுக்க விசிக்காக்கு போட்டுருவாங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பங்கு இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க யாரும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இருக்கும். 3வதாகத்தான் உங்களுக்கு பிரியும், பெரிய கட்சியோட கூட்டணி இருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து செல்வாக்கு தெரியும். அது பெரிய கட்சினாக்கா தேசிய கட்சி பாஜக பெருசா நினைச்சாருங்க. தமிழ்நாட்டுல அதிகம் மக்கள் சதவீதம் வச்சிருக்காங்க, இன்னைக்கு தேதிக்கு 45 குறையாம 40 குறையாம திமுக இருக்குது சதவீதம், 30-35% அதிமுக இருக்குது. ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் மேல எப்பவுமே ஏறி இறங்கிட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கு, இங்க அப்படி மாறா அங்க அப்படி மாறா, அதுதான் விஷயம். இதனோடு கூட்டணி வைக்கும் போது மட்டும்தான் பாமக வெற்றி பெற்று பெரிய அளவுல சட்டமன்றத்துல போயிருக்கு. அண்ணா திமுக இப்ப பின்வாங்கிட்டாங்க, இப்போ வெற்றிடத்தை காற்று நிரப்புறது மாதிரி இந்த வெற்றிடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக வாக்குகள் பாமக பக்கம் போகுமா, அல்லது திமுக பக்கம் போகுமா, அல்லது நாம் தமிழருக்கு வாக்குகள் போகுமா? இல்ல அதிமுக வாக்குகள் வந்து திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய பாமகவுக்கு போகலாம். பாமக யாரு அப்படின்னு அதுலயும் ஒரு சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க எப்படி எதிர்ப்பாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் அது அப்படின்னு தான் எதிர்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை என்ன சொல்றாரு, அதிமுகவை ஒழிப்பது தான் எங்க வேலைன்னு சொன்னாரு. அப்ப அதிமுகக்காரன் பாஜக போட்டு போடுவாங்க அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். இல்ல இப்போ இன்னொரு 10 நாள்ல தான் இப்ப முடிவு சொல்ல போறாங்க. அதெல்லாம் சொல்ற வாக்கு யாருக்கு போகுதுன்னு சொல்றீங்களா, அதிமுக வாக்கு யாருக்கு போகும்னு கேக்குறீங்க? திமுகவுக்கு போகாது, திமுகவுக்கு இல்ல பாமகவுக்கு போகாது, அதிகமா போகாது. சரி, ஏன்னா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி நம்ம எப்படி ஆதரிக்கணும் அங்கதான் உட்காந்துக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அப்படின்றப்ப, இந்த வாக்கு இங்கெல்லாம் எங்க போகணும்? அவனுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஆமா, அவன் களத்துல இருக்கிறவன் பாப்பான், நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு அவனுக்கு தான் தெரியும் அந்த வழியை என்ன ஏற்றுது. இந்த கட்சியை தோக்கடிக்கணும்னு சொன்ன ஒருத்தவங்கள போட்டி நடிச்சுக்கணும் எப்படி நம்ம? அப்புறம் பாமகவுக்கு நீங்க ஓட்டு போட்டாங்கன்னா பாஜக ஓட்டு போட்டாங்க. எப்படியாவது இந்த தேர்தல வெற்றி பெற்றணும்னு திமுக முன்னணியில முனப்பா நிக்குது, வெற்றி பெற்றுருவாங்க வச்சிருவோம் ஆளும் தரப்பா. அப்போ எதிர்த்தரப்பா இந்த இடத்துல அப்ப நாம் தமிழர் வந்து உட்காந்துருமோ எதிர்கட்சியா? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க எதிர்கட்சின்றது இன்னைக்கு தேதி இல்லை. தமிழ்நாட்டு முழுக்க இன்னைக்கு எதிர்கட்சியா செயல்படுறது வந்து உண்மையை சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி தான். ஊடகம் அறிக்கைகள் மூலமா அண்ணாமலை களமாறிக்கிட்டு இருக்கிறாரு, அது பெரிய பலம் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி ஒரிஜினலா மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ச்சியா போராடிட்டு குரல் கொடுத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி. விக்கிரவாண்டிக்குள்ள போனீங்கன்னா பிரதான எதிர்கட்சி நிற்கப்படுறது அங்க நாம் தமிழ் கட்சி தான். இன்னும் சொல்ல போனா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னும் போது திமுகவோட வெற்றி பெறுவது சாதாரணமான விஷயம் மத்திய நாம் தமிழ் இருக்கு. அப்படி நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க. பொதுவா ஒரு ஒரு விஷயம், ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் எப்பவுமே விட்டு கொடுத்துருங்க. சிம்பிளா நீங்க அங்க பாத்துருங்க, அது படைபலம் அதிகார பலம் எல்லாத்துமே ஒருத்தர் இல்லைன்னா நீங்க வந்து 9 அமைச்சர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, நியமிக்க பொறுப்பாளர்களா அடிஷனல் அப்ப எல்லா அமைச்சர்களும் இணைஞ்சுக்கோங்க. இந்த தேர்தலுக்கு மட்டுமே விக்கிரவாண்டிக்கு மட்டுமே 9 அமைச்சர்கள் பொறுப்பாளர்களை அறிவித்தவர். உங்களை பொறுப்பா போட்டாங்க, ஆனா நான் ஒரு மந்திரி நான் கூட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப இது எந்த அளவுக்கு வந்து அங்க அதிகார பலம் மொத்தம் போய் இயங்குது பாருங்க. முதல்ல இதுவே தப்பு, இவர் எங்க அமைச்சராகவும் இருப்பாரு, விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள திமுக வந்து அப்ப அமைச்சருக்கு உண்டான செல்வாக்கு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? இங்க தேர்தல் அதிகாரிகள் வந்து மேலிருந்து கீழே குதிச்சு வந்தல, வானத்துல குதிச்சு வந்தல, எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சாதாரண அதே ஊழியர்கள் அதே கலெக்டர் ஆபீஸ்ல நிர்வாகத்துல இருக்க உள்ளாட்சி நிர்வாகத்துல தேர்தலுக்கான பணியில இருப்பாங்க, அந்த நேரத்துல இருப்பாங்க. நீங்க வந்து
அமைச்சருக்கு எதிராக நான் தேர்தல் அதிகாரிகளோடு நெஞ்சு நிமித்திட்டு நடவடிக்கை எடுத்தோம்னா முடிஞ்ச 10 நாளுக்கு பிறகு நீங்க எந்த தண்ணில்லாத காட்டுக்கு போறேன்னு யாருக்கு தெரியும்? என்ன காரணத்தை வச்சுட்டு உன்னை பழி வாங்கணும்னு யாருக்கு தெரியும்? நீ அலுவலகத்துல கஞ்சா வச்சிருந்தனும் அவங்க கஞ்சா ரிமூவ் சர்வீஸ்ல இருந்து தூக்குறதுக்கு என்ன என்ன சரி கேட்டு எப்படி எல்லாம் வரும்? அப்ப திமுக அரசு இயந்திரத்தை தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துதுன்னு சொல்றாங்களா? இல்ல, இது புது கேள்வியா இருக்குது. அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க யாருக்கு இந்த தேர்தல் காலத்துல எப்படி பயன்படுத்துங்க? தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் யார நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கலெக்டர் எங்க இருப்பாரு? அப்புறம் சொல்லுங்க எங்க இருப்பாரு? ஓரளவுக்கு தான் இதெல்லாம் ஒரு ஜனநாயக பேர்ல நடக்கக்கூடிய ஒரு கூத்து. இதெல்லாம் ஜனநாயக திருவிழா. இங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விதிமுறைகள்லாம் மீறி பணத்தை கொடுத்தாரு, தேர்தல் ஆணையம் வழக்கு போடுது. அது மட்டும்தான் எங்க வேலை. அதுக்கு மேல வந்து காவல்துறையும் வழக்கு போட்ட காவல்துறையும் நீதிமன்றம் தான் விசாரிச்சு. எங்க 5 வருஷம் அவர் இருந்துட்டு பிற்பாடு அடுத்த முறை தோத்து போயிருப்பாரு. அப்ப வந்து தீர்ப்பு வரும், செல்லாது, அவர் வெற்றி பெற்றது. அது எங்க மேல பொறுப்பு இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுங்க. அப்ப இந்த கட்டமைப்பு தேர்தலுடைய கட்டமைப்பிலே நிறைய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க நடத்துற இந்த தேர்தல் விதி தேர்தல் முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களே வச்சுக்கிட்டு இப்ப இந்த 10 நாள் வரைக்கும் தான் தேர்தல் அதிகாரி உங்களுக்கு டியூட்டி. அதுக்கு பிறகு நீங்க தமிழ்நாடு அரசு ஊழியர். யாருக்கு அமைச்சர் வந்தாலும் எழுந்து நின்று அவங்க சுலாபமா விட்டு கொடுத்தீங்களா மாட்டீங்களா? தேர்தல் அமைப்பினுடைய அமைப்பை ஒட்டுமொத்த அமைப்பே மாத்தணும். இது இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்க ஜனநாயக தேர்தல் சாத்தியம். நீங்க பேசுறத பார்த்தா சீமானுடைய குரலா இருக்கு. ஒட்டுமொத்தமாக அடிப்படை அமைப்பு அரசியல் குரலும் விஷயம் தெரிஞ்ச எல்லாருடைய குரலும் வந்து அப்படிதான் இருக்கும். முதல்ல நீங்க வந்து ஒரு 60 வருஷம் 50 வருஷமா ஒரே சின்னத்தை வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு ஜனநாயகத்துல மக்களுக்கான பணியை செய்யணும்னு நான் வந்து போட்டியிடுறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புது சின்னம் வச்சுக்கணும். 60 ஆண்டுகளாக மக்கள்கிட்ட சொல்லி 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 கொண்டு வச்சிருந்த வான் சின்னமும் என்னானும் ஒண்ணு. அது ஜனநாயகம் எப்படி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு 150,000 பேர் ஓட்டு போடுறான். எனக்கு 151,000 பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்கான். ஒரே ஒரு வாக்கு பெற்று நான் முன்னணியில வந்துட்டாலும் நான் வெற்றி வேட்பாளர் நீங்க தோல்வி. ஆனா உங்களுக்காக அந்த 150,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கள மக்கள் பிரதிநிதித்துவம். அது என்ன வருது? இந்த இடத்துல கூடுதலா ஒரு கேள்வியை கேட்டுறேன். ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில நிற்கிறாங்க, 2 தொகுதியிலயுமே வெற்றி பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு தான் அவர் பிரதிநிதியா இருக்க முடியும். இன்னொன்னு, அந்த ஆல்டர்னேட்டிவ் தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணுவார். அப்ப ராஜினாமா பண்ண உடனே மறுபடியும் அங்க ஒரு இடைத்தேர்தல் வரும். சோ இது நீங்க சொல்றது அதான் கட்டமைப்புல நிறைய மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியது. அங்கேயும் மக்களுடைய பணம் தான் வீணாகுது. இல்ல நீ வந்து ராஜினாமா பண்றல, அந்த தொகுதிக்கான மொத்த தேர்தல் செலவை நீ வச்சுட்டு போ, வச்சுட்டு ராஜினாமா பண்ணு. இல்லனா அடுத்தது அந்த தெல்ல அடுத்து யார் உனக்கு அடுத்து யார் வாக்கு வாங்கிடுவாங்க அவங்கதான் வெற்றி வைப்பாங்க. ஏன் திரும்ப மக்கள் மடத்தை நீ செலவு பண்றது? அதுதான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. சீமான் மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல மக்கள் பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. வாக்கு உன் கட்சி எவ்வளவு ஓட்டு எடுத்தது, அதுக்கேத்த மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் என் கட்சி எவ்வளவு ஓட்டு எடுத்தது, எவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப இந்த எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு இந்த மாதிரி அதிமுக 3 லட்சம் ஓட்டு, பாமக 3 லட்சம் ஓட்டு, நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் ஓட்டு. அப்ப இவங்களுக்கு எத்தனை பிரதிநிதித்துவம்? 3 லட்சம் வாக்குகள் இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 3 லட்சம் வாக்குகள் இருந்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதன்படி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா கட்சிகளும் உள்ள கலந்துருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவம்ன்றது அதுதான். நீங்க 150,000 வாங்குற வாக்கு வீண். 151,000 எனக்கு ஒருத்த சேர்த்து போட்டுட்டாலும் நான் வெற்றி வேட்பாளர். அப்படி இந்த 1.5 லட்சம் மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு இந்த ஜனநாயக கட்டமைப்பு என்ன பதில சொல்லுது? சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும்ன்றீங்களா? இல்ல, மொத்தமே சேஞ்ச் ஆகணும். இது இல்லாத வரைக்கும் இடைத்தேர்தல் அந்த தேர்தல் இதெல்லாம் கூத்துதான். ஆளுங்கட்சி தான் எப்பயும் ஊழல் அடிச்சு ஜெயிச்சுன்ற முனைப்போட தான் இருக்கும். இதை தாண்டி அதிசயமாக மக்களுடைய கோபம் வந்து எப்பயாவது வெடிக்கிறது இருக்கு அநீதிக்கு எதிராக. அப்படின்றப்ப அதிகாரம் மட்டுமே எல்லா நேரத்திலயும் வெந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப முடியாதுன்றதுக்கான சம்பவம் இதே இந்திய வரலாறு தேர்தல் வரலாற்றுல நடந்திருக்கு. டெல்லியில நடந்திருக்கு. ஹிஸ்டரி நிறைய முறை ரிப்பீட் ஆயிருக்கு, வரலாறு திரும்பி இருக்கு. ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவன தோக்கடிச்ச வரலாறு தான் இருக்கு. சஞ்சய் காந்திக்கு ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் அவன் யார் 6 தொகுதிக்கு போக முடியாது. சஞ்சய் காந்திக்காக இந்திரா காந்தியுடைய மகன் ஹாக்கிங் PM இந்த மாதிரி பேர் எடுத்தவர், ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்க போய் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேட்பாளர் சாதாரண பிரச்சாரம் 6 தொகுதிக்கு எட்ட முடியல, பொருளாதார வசதி இல்லை. தேர்தல் முடிவு பார்த்தா தலைகீழா அவர் அவா பெரிய வெற்றி சஞ்சய் வீழ்ச்சி. இங்க தங்கத்தாரகையுமே சாதாரண பரீட்சையும் இல்லாத நபருக்குமே தோற்கடிச்சிருக்காங்க. இது இவங்களே தான் தோற்கடிச்சுட்டு பேசியிருப்பாங்க.
இவ்வளவுதான் பேசிட்டு இருந்தாங்க. இருக்குது அந்த மாதிரி. ஆனா நீங்க இதை வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு மட்டுமே பட்டாவும் எது ஏதாவது பெரிய மாற்றம் வந்ததுன்னா சொல்ல முடியாது. நான் தமிழர் கட்சியும் மேல வந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதி இப்ப வந்து பக்கத்துல அவங்களுக்கு போனீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் தாண்டினா கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியில் இருந்திருக்க கள்ளச்சாராய சாவு, இந்த பிரச்சாரம் இதுல வந்து எதிரொலிக்கு கட்டாயம். இந்த தொகுதி மக்களுக்கும் இப்படியான ஒரு மரண நாளைக்கு வேணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். உடனே 10 லட்சம் எல்லாருக்கும் வந்துச்சு நினைச்சுன்னா 10 லட்சம் வாங்காத பக்கத்து வீட்டுக்கார குடும்பம் எவ்வளவு பொறுமையிட்டு இருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அது வரைக்கும் இப்ப மரணங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே போய் மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி அந்த சிகிச்சையை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அரசு அறிவித்த அடுத்த நிமிஷமே 10 லட்சம் அப்படின்ன உடனே, அதாவது சிகிச்சை வேணா நான் போய் சாகுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆஸ்பத்திரியில இருந்து குதிச்சு வீடு கொடுப்பிட்டான் அங்கே. அதான் இந்த இந்த போக்கு ஒரு சமூக சீர்கேடு வந்து போகணும். நீதிபதிகளே இன்னைக்கு இது வந்து தவறான முன் உதாரணம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இப்ப நீங்க வந்து 10 லட்சம் கொடுத்துட்டு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. அதே தெருவுல மக்கள் எல்லாருக்குமே இருக்கிறாங்க. இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்து போனா இன்னைக்கு அவங்களுக்கு அனுதாபம் இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வெறுப்பா மாறும். இங்க வாழ பிடிக்காத சமூகம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பொறாம இருக்கிறவங்க பக்கத்து வீடு, நீ வந்து 10 லட்சம் வைக்கிறப்போ உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நான் நாளைக்கு என்ன நினைச்சுட்டு இருப்பான். ஒரு வாரம் அவன் மேல அனுதாபம் இருக்கும். அப்புறம் பணம் திமுகல ஆடுறான்னு பெறும் மொத்தம் உனக்கு எதிராக மாறுதா? 62 குடும்பத்துக்கு என்ன பண்றாங்க? இருக்கக்கூடிய 6000 வாக்குகளை நீங்களே செலவழிக்கிறீங்க. திமுக என்ன நடக்க போகுது? வேற மாதிரி எதிரொலிக்கு இந்த கள்ளச்சாராயத்தினுடைய சாவு கட்டாயம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒட்டுமொத்தமா பல தொகுதிகளை இறங்குறாங்க. பணத்தை வச்சுன்னு இறங்குறாங்க. ஒண்ணு இல்லை, இந்த பலம் மட்டும்தான் இருக்குது. என்ன பிரச்சாரம் தெரிவிக்க விடுறாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு சேஞ்ச் வரும் வாய்ப்பு இருக்கு. மாறுவதற்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா மாறிடும், சொல்ல முடியும். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகமான பெரியவர்கள் பழைய மாதிரி இல்லாத பெரிய செல்வாக்கோட தான் இந்த மாதிரி நிற்பாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்றது இந்த ரெண்டு இது நடந்துச்சு இல்ல, இங்க சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா எதிர்த்து திருக்குறளார் முன்சாமி சாதாரண எளிய முடித்து அவர் ஹெலிகாப்டர்ல இருந்து பிட் நோட்டீஸ்லாம் அந்த காலத்துல போட்டதா சொல்லுவாங்க. அந்த நபர் தோத்து போயிட்டாரு. திருக்குறளார் முன்சாமி ஜெயிச்சிட்டார் எம்பியாக. இங்க நடந்திருக்கு அந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மக்கள் போக அவசியம் எப்படி இருந்தாலும் மாறும். அது நடந்தால் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொல்றேன். இல்ல, இந்த பட்சத்துல திமுக ஒரு பாடம் இருக்கு. பழைய அந்த வெற்றி தீவிர ஆட்டம்லாம் இங்க இருக்காரு. நாம் தமிழர் கட்சி வலுவாக முறை நிற்கிறது ஒரு பெரிய பாடத்தை கட்டாயம் கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் நல்லா தெரியுது. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. ஒரு மிராக்கிள் வாய்ப்பு இருக்கு. நன்றி தோழர், உங்களுடைய நேரத்தை.